ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ். இன்றைக்கி என்ன கதை கேட்க போகிறீங்கள? உழைப்பின் பலன். ஒரு விவசாயிக்கு 3 மகன்கள் உள்ளனர். விவசாயிக்கு வயது அதிகமானதால் இறந்து போகும் நிலையில் இருந்தபோது தாம் பிள்ளைகள் பொறுப்பில்லாமல் இருப்பதை பற்றி கவலையாக இருந்தார். ஒரு நாள் அவர் தாம் பிள்ளைகளுக்கு தன்னுடைய நிலங்களை அவர்களுக்கும் பிரித்து கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் அந்த நிலங்களில் ஓரிடத்தில் ஓரடி ஆழத்தில் புதையல் இருப்பதாக சொன்னார். அதை தேடி எடுத்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு இறந்து போனார். பிள்ளைகள் மூவரும் தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்கள் அனைத்தையும் செய்தார்கள். அதன்பின் அவர் செல்லிய புதையலை எடுப்பதற்காக நிலத்தை தோண்ட ஆரம்பித்தார்கள். முதலில் மூத்த மகனின் நிலம் முழுவதை ஒரு அடி ஆழத்துக்கு தோண்டினார்கள். புதையல் எதுவும் கிடைக்கவில்லை. எப்படியும் புதையலை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று வெறியில் இரண்டாவது மகனின் நிலத்தையும் தோண்டினார்கள். ஏமாற்றம்தான் மிஞ்சியது. இவ்வளவு தூரம் வந்த பின் எப்படி விட முடியும் என்று கடைசி மகனின் நிலத்தையும் தோண்டினார்கள். மறுபடியும் ஏமாற்றமே. மூவரும் சேர்ந்து தோண்டியது வீணாக வேண்டாம் என்று எண்ணி அந்த நிலங்களை விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரம் போட்டார்கள். ஆண்டு முடிவில் அவர்கள் நிலத்தில் அமோக விளைச்சல் அறுவடை செய்து விற்றதில் அவர்களுக்கு கொள்ளை லாபம். இப்படி உழைப்பால் வரும் பயனை தான் அப்பா புதையல் என்று குறிப்பிட்டார் என்று பிள்ளைகள் மூவரும் புரிந்து கொண்டார்கள். நீதி. உழைப்பினால் வரும் பணம் அதிர்ஷ்டம் தரும். கதை முடிந்தது. கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நெக்ஸ்ட் கதையில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.